ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் ஒவ்வொரு வாரமும் விதவிதமான படங்கள் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு நாளுமே படத்தை பற்றின புத்தம் புது தகவல்களும் வந்துட்டு தான் இருக்கு. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அப்படி என்ன மாதிரியான சினிமா செய்திகள் காத்துட்டு இருக்குங்கிறத நிகழ்ச்சிக்கு போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல நம்ம முதல்ல பார்க்க போறது ஹேஷ்டாக் சம்ம. பசங்க அப்படிங்கிற நேஷனல் அவார்ட் வின்னிங் ஃபிலிம் கொடுத்தவர் தான் டைரக்டர் பாண்டிராஜ். அவருடைய படங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா வசனத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். வசனம் ஒரு வரி இருந்தால் கூட அதில் இருக்கக்கூடிய அர்த்தம் ரொம்ப ஆழமாக இருக்கும்னு சொல்லலாம். அவர் ரீசெண்டாக எடுத்த திரைப்படம் தான் இது நம்ம ஆள். இந்த திரைப்படத்தில் சிம்புவும் நயன்தாராவும் நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தை தொடர்ந்து இப்போ ஜிவி பிரகாஷ்குமாரோட சேர்ந்து ஒரு படத்தில் ஒர்க் பண்ண இருக்காராம். அந்த படத்தினுடைய பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா செம்ம. இந்த படத்தில் ஜிவி பிரகாஷ்குமாரும் அவருக்கு ஜோடியாக ஒரு புதுமுக நாயகி நடிக்க இருக்காங்களா, அவங்களுடைய பெயர் ஆராதனா. இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு காமெடி சப்ஜெக்டை மையமாக வச்சு இயக்க போகிற படமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த படத்தில் பாண்டிராஜ் டைரக்ட் பண்ண போகிறது கிடையாது, மாறுதலாக ஸ்க்ரீன் பிளே மட்டும் எழுத போகிறாரா. இந்த படத்தினுடைய டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிராஜுடைய அசோசியேட் டைரக்டரான வல்லிகாந்த். இந்த படத்தில் மன்சூர் அலிகானும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை நடிக்க இருக்காராம். இந்த படத்தை பற்றின மற்ற அப்டேட்ஸை ஃபியூச்சரில் பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் ட்வீட் ஆஃப் த டே. இப்போ இருக்கிற மியூசிக் டிரெக்டர்ஸில் ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா மியூசிக் கம்போஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஆக்டிங்க்கும் வந்துடுறாங்க. அந்த வகையில் அடுத்ததாக யுவன் சங்கர் ராஜாவும் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு வந்திருக்காரு. ஆனால் மியூசிக் டிரெக்டர்லேருந்து ஆக்டர் ஆகலைங்க, ப்ரொடியூசர் ஆயிருக்காரு. அவர் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற முதல் திரைப்படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கொலையுதிர் காலம். கொலையுதிர் காலம் அப்படிங்கிற இந்த டைட்டில் கேட்டாலே கண்டிப்பாக த்ரில்லர் மூவியாக தான் இருக்கும், இது ஒரு பெரிய மிஸ்ட்ரி அதுக்குள்ளே ஒழிஞ்சிருக்கும் தான் தோணுது. இந்த திரைப்படத்தில் யார் லீடிங் ரோலில் நடிச்சிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அவர்கள். யுவன் சங்கர் ராஜா ஒரு அமேசிங் மியூசிக் டைரக்டர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அவருடைய படங்களில் வர எல்லா பாட்டுமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுங்க. பாட்டு மட்டும் இல்லாமல் படத்தை வர பிஜிஎம்மே ரொம்ப பாப்புலர் ஆகும். எந்த அளவுக்கு பாப்புலர்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட பிஜிஎம் எல்லாமே ரிங் டோனாகவும் காலர் டோனாகவும் வச்சுட்ருக்காங்க. ஸோ இப்போ அவர் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக அவர் ப்ரொடியூஸ் பண்ணுற படமும் நல்லாயிருக்கும் தானே அர்த்தம். அவர் முதல் படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காருங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ ரீசெண்டாக அவர் ட்விட்டரில் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. அந்த ட்வீட்டில் அவர் என்ன போட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் நம்பர் 2 ரெடியாக இருக்கு, மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கமிங் சூன் அப்படின்னு போட்டிருக்காரு. ஸோ ப்ரொடக்ஷன் நம்பர் 2 ரெடியாக இருக்குன்னா கண்டிப்பாக கதையெல்லாம் கேட்டு ரெடியாக வச்சிருக்காருன்னு தான் நினைக்கிறேன். அப்போ யுவன் சங்கர் ராஜோட ப்ரொடக்ஷனில் வர இரண்டாவது படம் என்ன, அந்த படத்தை யார் டைரக்ட் பண்ண போகிறாங்க, அதுலேயும் லீடிங் ரோல் ஃபீமேல் தானா, யார் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற பல கேள்வி எழும்புதுங்க. அவர் தான் சொல்லியிருக்காரு எல்லா அப்டேட்ஸும் சீக்கிரமே தரேன்னு. ஸோ கொஞ்ச காலம் காத்திருந்தா பார்க்கலாமே. விஜய் சந்திரோட டைரக்ஷனில் விக்ரம் இப்போ கரண்டாக ஒரு திரைப்படத்தை நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தினுடைய கதை எதை மையமாக வச்சு எடுத்துட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பார்க்கிங்ல நம்ம யூஸ்ஃபுல்லாக கார் பார்க் பண்ணுவோம் இல்லையா, அப்படி பார்க் பண்ணுற காரை வில்லன் எல்லாம் சேர்ந்து திருடிட்டு போகிறாங்களா, அப்படி விக்ரமோட காரையுமே வில்லன் திருடிட்டு போயிடுறாங்க போல இருக்கு. அந்த காரை தேடி விக்ரம் டிராவல் பண்ணுறாரா, அந்த காரை எப்படியாவது நம்ம மீட்டணும்னு சொல்லி போராடுறாரா. ஸோ இந்த படம் கிட்டத்தட்ட பொல்லாதனோட சாயல் இருக்கும் அப்படிங்கிற ஒரு வதந்தி வேற வந்துட்டு இருக்குங்க. அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது படம் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம தெரியும். இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு கரண்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த விக்ரமோட அம்மா ரோல் ஒன்று இருக்காங்க, அதில் வந்து முக்கியமான ஒரு ரோல் அப்படிங்கிறதால நல்ல எஸ்டாப்ளிஷ்டான ஒரு ஆக்டர்ஸை தான் அதை கமிட் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தாங்களா. இப்போ யார் கமிட் ஆயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நடிகை அம்பிகா. ஸோ நடிகை அம்பிகா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தை 80s கலக்கிக்கிட்டு இருந்த ஒரு ஹீரோயின் சொல்லலாம். கமல் படமாக இருந்தாலும் சரி ரஜினி படமாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இவங்க தான் ஹீரோனாக நடிப்பாங்க. அப்படி இவங்க ஹீரோயின் எல்லாம் அவங்களோட தங்கச்சி ஹீரோனாக நடிச்சிருவாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து தமிழ் தெலுங்கு மலையாளம் இண்டஸ்ட்ரின்னு எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே கலக்கிட்டு இருந்த ஒரு ஹீரோயின். ஒவ்வொரு நாளும் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா புத்தம் புது நியூஸ் வந்துட்டே இருக்கு. ஆனால் நம்ம கேள்விப்படுற எல்லா நியூஸ்லையுமே எது உண்மையான நியூஸ் அப்படிங்கிறது தெரியல. ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு நம்ம கேள்விப்பட்ட நியூஸில் எது உண்மை அப்படிங்கிறத நம்ம பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் பார்க்க போகிறது ஹேஷ்டாக் ஓ மை காட். பொதுவாகவே ஹீரோயின்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வச்சிருப்பாங்க. ஒரு சில ஹீரோயின்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஹோம்லியாக தான் நடிப்பேன்னு சொல்லுவாங்க. அல்லையே ஒரு சிலர் நான் கொஞ்சம் கிளாமரஸாக நடிப்பேன்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நெகட்டிவ் ரோல்ஸ் நடிக்கணும், வில்லனாக நடிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக அக்ஷரா ஹாசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு என்னுடைய ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாதுங்க, என்ன ரோல் கொடுத்தாலும் நடிப்பேன், என்னை மொட்டை அடிச்சிட்டு வந்து நடி அப்படின்னு சொல்லாலும் நடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கேட்கும்போதே நமக்கு ஷாக்கிங்காக இருக்குது. ஒரு ஹீரோயின் நான் மொட்டை அடிச்சு கூட நடிப்பேன் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் கூட சொல்லியிருக்காங்க. என்ன ஃப்ளாஷ்பேக்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 7 இருக்கும்போது என்னோட ஹேரை நான் ஷார்ட் பண்ணிட்டேன். அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நான் ஷார்ட் ஹேர் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். திடீர்னு ஒரு நாள் எனக்கு மொட்டை அடிச்சுக்கணும்னு ஆசையாக இருந்தது, அதை போய் என்னோட அப்பா கிட்ட சொல்லிட்டேன். என்னோட அப்பா அதை பார்த்து சிரிச்சிட்டு உடனே கூட்டிகிட்டு போய் எனக்கு மொட்டை அடிச்சு கூப்பிட்டு வந்துட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொட்டை அடிக்கிறதுக்குலாம் நான் வெக்கப்பட மாட்டேங்க, அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க மொட்டை அடிச்சு நடிக்க கூட தயாராக இருக்காங்க அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. புலிக்கு பிறந்தது பூனையாகுமா?
நடிகர் திலகம் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரக்கூடிய ஒரு நடிகர் சிவாஜி கணேசன். அதே மாதிரி நடிகையர் திலகம் அப்படின்னு சொன்னா அது சாவித்ரி அம்மா மட்டும்தாங்க. ஏன்னா அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் அவங்களுடைய இடத்தை யாராலையுமே பிடிக்கவே முடியலங்க. ஏன்னா அவ்வளவு தனித்துவமான ஒரு அடையாளத்தை அவங்களுக்குன்னு ஏற்படுத்திக்கிட்டாங்க. உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்கிட்ட போய் உங்களுக்கு பிடித்த நடிகை யாரு அப்படின்னு கேட்டா முதல்ல அவருக்கு சொல்லக்கூடிய பெயர் யாருடையதா இருக்கும்னு பாத்தீங்கன்னா சாவித்ரி அம்மா தான். ஏன்னா அவருடைய மடியிலே உட்கார்ந்து நடித்த பெருமை அவருக்கு மட்டும்தானே போய் சேரும். இப்போ சாவித்ரி அம்மா பத்தின ஒரு பயோகிராபி மூவி ரெடி ஆயிட்டு இருக்கு. இந்த படத்தினுடைய டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா அஸ்வின். இந்த படத்துல அவங்களுடைய கேரக்டர்ல யார் பிளே பண்ண போறாங்க அப்படிங்கறத எல்லாருடைய கேள்வியாவே இருக்கு. யாருன்னு பாத்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் அவர்கள். கீர்த்தி சுரேஷ் மட்டும் இதுல நடிக்க போறது கிடையாதுங்க, சமந்தாவும் இருக்காங்க. ஆனா சமந்தா வேற ஒரு கதாபாத்திரத்தை நடிக்க இருக்காங்களாம். இந்த படத்துடைய போஸ்டரை ரீசெண்டா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த போஸ்டர்ல கீர்த்தி சுரேஷோ சமந்தாவோ ரெட்ரோ ரவுண்ட்ல இருக்கிற மாதிரியான ஒரு கெட்டப்ல இருப்பாங்க. சோ இந்த படத்தினுடைய பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா மகாநதி. இந்த படம் கண்டிப்பா தமிழ் இண்டஸ்ட்ரிக்கோ தெலுங்கு இண்டஸ்ட்ரிக்கோ பெருமை சேர்க்கிற விதத்துல இருக்கும்னு இந்த படத்தினுடைய டைரக்டர் அஸ்வின் சொல்லியிருக்காரு. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் ஃபர்ஸ்ட் லுக். மதயானை கூட்டம், கிருமி போன்ற திரைப்படங்களை நடித்தவர் தான் கதிர். இப்போ ஒரு கரண்டா சிகை அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை நடிச்சிட்டு இருக்காரு. சிகை அப்படிங்கிற பெயர் கேட்கும் போது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. பெண்ணுக்குறே ஒரு டேர்ம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. ஏன்னா இந்த திரைப்படத்துல அவர் ஒரு பெண் வேடத்தை நடிச்சிட்டு இருக்காரா, ஒரு ஹீரோ பெண் வேடத்தை நடிக்கிறாரு அப்படிங்கிறது ரொம்ப புதுசு இல்லை. ஆனா இவர் அதை ட்ரை பண்றாரு அப்படிங்கிறது கேட்க புதுசா தான் இருக்கு. இந்த படம் மட்டும் இல்லாம இன்னொரு திரைப்படத்திலயுமே அவர் பேக் டு பேக் நடிச்சிட்டு இருக்காருங்க. அது என்ன படம்னு பாத்தீங்கன்னா சத்ரு. சத்ரு திரைப்படத்துல இவருக்கு ஜோடியா சிருஷ்டி டாங்கே நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கு இசையமைச்சிட்டு இருக்கிற இசையமைப்பு இன்னும் கொஞ்ச காலம் காத்திருந்து பார்க்கலாம்.